ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே பயந்து போயிருக்க ரோகிணி, விஜயா ரோகிணிகிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற, உங்கள் மாமியார் இப்படிலாம் பேசினாங்களா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாடி என்னாலே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற தருணத்தில் தான் திரும்பவும் எங்கள் அப்பா பற்றின ஒரு நினப்பு வராமல் இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட ஃப்ரெண்டு கேட்க, நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன யோசிச்சு வச்சிருக்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. டூப்ளிகேட் மாமாவுக்கு கால் பண்ண ரோகிணியோட ஃப்ரெண்டு, அங்கே போய் நீ இப்படிலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டாக வராரு. எங்கள் மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, வாங்க வாங்க சம்மதி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் உபசரிக்க, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப நாளாக ஆகுது, ஏன் ரோகிணியோட அப்பா இங்கே வரவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, ஒரு பெரிய கதமா அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படி என்னதாங்க நடந்துச்சு, அது ஒன்றும் இல்லம்மா, அவருக்கு பெரிய பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அவரை வந்து ஏமாத்திட்டாங்க. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்கள் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அவர் ஜெயிலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போகிறாங்க. என்ன அங்கிள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க, என்னம்மா நீ இப்படி தானம்மா சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டும் அவரும் சொல்ல, அவங்க என்னது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு பதில் கேள்வி கேட்க, இல்லைம்மா அவர் சொன்னதை தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையே சொல்லி சமாளிக்கிறாரு அவரும். தூம் ஒரு பக்கம் குறுக்க குறுக்க கேள்வி கேட்குறாரு, இது ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் கிளம்ப, இந்த பக்கம் ஸ்ருதியும் வந்து ஸ்டூடியோவுக்கு கிளம்ப, இந்த சைடு போகும்போதே வந்து பிஜு என்ன பண்ணுறாங்க, வழி மறைச்சி இதை பார்த்து நீ எதுக்காகம்மா தனியாக இருக்கணும், நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வம்பு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அந்த பக்கமாக இருந்த முத்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிஜு அடித்து எப்படியும் வந்து ஸ்ருதியை வந்து காப்பாற்றுறாங்க. அடுத்ததா ஸ்ருதியை பார்த்து பேசின முத்து, என்கிட்ட கடைசி வரலாம் நீ கோபமாக இருந்துக்கலாம், என் தம்பி என்ன பண்ணான், அவன் மேலே பாசமாக தானே இருப்பான், அவனை நீ தண்டிச்சிடாத, தயவு செய்து வீட்டுக்கு வா, அவன் நீ இல்லாமல் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. கோவத்தோட வீட்டுக்கு வந்த ஸ்ருதி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க, இன்றைக்கி முத்து மட்டும் இல்லைனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதில், ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, அன்றைக்கி கூட மீனாவை என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்தது, தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன அன்பாக தான் நடத்துகிறாங்க, அதுதான் என்னோட வீடு, ரவி எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருந்தாகணும். இன்னும் கோவத்தோட ஸ்ருதியும் அங்கேருந்து கிளம்ப, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ தொல்லியும் கேட்காம அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதியும் ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ருதி, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. ரவி ஸ்ருதி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.